நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சிலம்பரசன் மறுபடியும் தமிழ் சினிமாவுல சரித்திரம் படைக்க களமிறங்கிட்டாரு. அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சு இளந்த மார்க்கெட்டை மறுபடியும் பிடிக்க முடிவு பண்ணியிருக்காரு சிம்பு. அந்த வகையில் ஒரே மாசத்துல சிம்பு நடிச்சு முடிச்ச திரைப்படம் தான் ஈஸ்வரன். பொங்கலுக்கு விஜய் நடித்த மாஸ்டர் படத்து கூட போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. படமும் எதிர்பார்த்த வெற்றியையும் அடைஞ்சது. அதை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படமும் தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்புகளில் இருக்குது. இதை தொடர்ந்து ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துடைய இயக்குனர் கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தல படத்திலையும் நடிக்க இருக்காரு சிம்பு. கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற மஃப்டி படத்துடைய தமிழ் ரீமேக் தான் பத்து தல. இதை தொடர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படிங்கிற படத்துலையும் சிம்பு நடிக்க இருக்காரு. மேலும் 2021 தீபாவளிக்கு மறுபடியும் சுசீந்திரன் கூட்டணியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுன்றத ஈஸ்வரன் இசை வெளியீட்டு விழாவில் சிம்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் மன்மதன் ஸ்டைலில் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு செம கெத்தா நிற்கிற புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் செம வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஆணழகன் தோற்றத்துக்கு மாறின சிம்புவோட இந்த புகைப்படத்துக்கு லட்சக்கணக்கில் லைக்குகள் குவிஞ்சிட்ருக்கு. சிம்பு என்ன பண்ணாலும் அது மிகப்பெரிய ட்ரெண்டிங் தான். அது மட்டும் இல்லாமல் சிம்பு போடுற புகைப்படங்கள் ஒவ்வொன்றையும் சிம்புவுடைய ரசிகர்கள் செம வைரலாக மாற்றிட்டுருக்காங்க.